ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் சிந்தனை போவி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது புதிய ஈவெண்ட், ரெண்டு ஈவெண்ட்ஸை பார்க்க போகிறோம். அது என்னென்ன ஈவெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஃப்ரீயாக பண்டில்ஸ், ட்ரெஸ் பண்டில்ஸ் நீங்கள் வாங்குறது, கன் ஸ்கின்னு வாங்குறது. இது இல்லாமல் வந்து ஹேக்கர் ஸ்டோர்னு சொல்லிட்டு ஒன்று வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை பற்றியும் நம்ம இன்றைக்கி ப்ரீஃபாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் யாராக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். லைவோட நோட்டிஃபிகேஷனாக இருந்தாலும் சரி, நம்மளோட சேனல் டோர்னமெண்ட் நோட்டிஃபிகேஷனாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி புதிய இன்ஃபர்மேஷன்ஸ்க்கான வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் உங்களுக்கு இமீடியட்டாக வரணும்னா நீங்கள் வந்து பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் செலக்ட் பண்ணிங்கன்னா மட்டுமே தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுறங்க, ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு பண்டில் ஃப்ரீ பண்டிலில் பார்க்கலாம். ஸோ ஃப்ரீ பண்டில் ப்ளஸ் இதில் வந்து கன் ஸ்கின்னோட தராங்க. ஸோ இந்த ஈவெண்ட்டோட நேம் பார்த்தீங்கன்னா ப்ளே ஃபார் எக்ஸ்ட்ரா ரிவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த ஈவெண்ட்டோட நேம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பண்டில் தான் கொடுக்குறாங்க. இந்த பண்டில் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ஏற்கனவே இந்த பண்டில் நான் வாங்கியிருக்கேன். கிட்டத்தட்ட இது வந்து 699 டைமண்ட்கான பண்டில் இது. ஸோ இந்த பண்டில் வந்து ஃப்ரீயாக தராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன ப்ளே பண்ணணும், என்ன மாதிரி கேம்ஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து நீங்கள் 50 கில்லு எடுத்தீங்கன்னா மேட்சஸில் மொத்தமாக உங்களுடைய கில்ஸ், ஒரு மேட்சில் ஒரு கில்லோ ஒரு 10 கிலோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்தீங்கனாலும் மொத்தமாக 50 கில்லு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பண்டிலோடைய ஹெட்டு, அதாவது உங்களுடைய மாஸ்க்கு கிடைக்கும். ப்ளஸ் வந்து உங்களோட டாப் கிடைக்கும், இந்த பண்டிலுக்கான டாப்பும் கிடைக்கும் 50 கில்லுக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து பிக் ஹெட் மேட்ச், 6 மேட்ச் விளாண்டிங்கன்னா உங்களுக்கு இதோடைய ஷூ கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிக் ஹெட் மேட்ச்சில் 9 வரட்டி நீங்கள் விளாண்டிங்கன்னா உங்களுக்கு இதோட பாட்டம் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேங்க் மேட்ச்சில் வந்து 3 மேட்ச் நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா வந்து இந்த M4A1 கன் ஐஸ் ப்ளூ இந்த கன் ஸ்கின் கிடைக்கும் உங்களுக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து 6 ரேங்க் மேட்ச் ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் கன்னோட ஐஸ் ப்ளூ அப்படின்ற இந்த கன் ஸ்கின் உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 ரேங்க் மேட்ச் விளையாண்டிங்கன்னா உங்களுக்கு இந்த UMP கன் ஸ்கின் உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 7 டேஸ்க்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எதுவுமே பர்மனெண்ட் கிடையாது, இது எல்லாமே ஒன்லி 7 டேஸ்க்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஈவெண்ட் என்னிலேருந்து ஆரம்பித்து என்னை வரைக்கும் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13/9/2019 ஆரம்பித்து 15/9/2019 வரைக்கும் இந்த ஈவெண்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதுக்குள்ளே இந்த கேம்ஸு, இந்த இதுக்கான டாஸ்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் இந்த பண்டில்ஸையும் இந்த கன் ஸ்கின்னையும் நீங்கள் வின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஈவெண்ட்னால் உங்களுக்கு பர்மனெண்ட்டு கன் ஸ்கின்னும் பர்மனெண்ட்டு பண்டிலும் கிடையாது. இது ஜஸ்ட் ஃபார் 7 டேஸ்க்கான கன் ஸ்கின்னும் உங்களுக்கு பண்டிலும் கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பண்டில் எத்தனை பேர் எடுத்தீங்க, இந்த கன் ஸ்கின் எத்தனை பேர் எடுத்தீங்கன்றதை கமெண்டில் மறக்காமல் சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எத்தனை நாள் எடுத்தீங்கன்றதும் கமெண்டில் சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓகே, இப்போ அடுத்து வந்து இந்த ஹேக்கர் ஸ்டோர் அப்படின்னு ஒன்று ஆப்ஷன் இருக்குல்ல, அது நம்ம இப்போ போய் பார்க்கலாம். ஹேக்கர் ஸ்டோர்னால் என்ன அப்படின்றது நம்ம இப்போ பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹேக்கர் ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு அப்டேட்டுன்னு சொல்ல முடியாது, ஜஸ்ட் ஒரு எத்தனை நாள் இருக்குன்னு சொல்ல முடியல, நம்ம அதையும் உள்ளே போயிட்டு நம்ம பார்த்து கண்டுபிடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த அப்டேட் ஹேக்கர் ஸ்டோர் அப்படின்றது பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து 3 பண்டில், 3 கன் ஸ்கின் கொடுக்குறாங்க. ஸோ இதுவும் பர்மனெண்ட்டாக இல்லைனா வந்து டெம்பரரியாக அப்படின்றது நம்ம இப்போ போயிட்டு இது உள்ளே போய் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை மோர் இன்ஃபர்மேஷன்ஸை கிளிக் பண்ணுறேன், பிளாங்காக வந்திருக்கு. ஓகே, மோர் இன்ஃபர்மேஷன் கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா 3 பண்டில் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் 3 கன் ஸ்கின் கொடுத்துருக்காங்க. ஹேக்கர் ஸ்டோர்னு சொல்லிவிட்டு இதுக்கு நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு எத்தனை டைமண்ட்ஸ் ஆகும் என்னன்னு சொல்லிட்டு தெரியல, பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து போனஸ் ப்ரைஸ் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா 2 பாண்டாவுக்கான ஸ்கின்னு, அதுக்கப்புறம் 2 நைட் பேட்டர்னுக்கான ஸ்கின்னு, ஒரு பாண்டாவோட எமௌண்ட்டு, ஒரு நைட் பேட்டர்னோட எமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். மொத்தம் இதில் 6 இருக்குது, அதுலேயும் ஒரு 6 இருக்குது. கிராண்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு அது இருக்குது, அதில் வந்து 3 பண்டிலும் 3 கன் ஸ்கின்னும் கொடுத்துருக்காங்க. போனஸ் ப்ரைஸ் செஷன் சொல்லிட்டு அதில் வந்து ஒரு 2 பாண்டாக்கான ஸ்கின்னு, 2 நைட் பேட்டர்னுக்கான ஸ்கின்னு, ஒரு எமௌண்ட்டும் இது கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதில் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், இதில் ஒன்றும் அதில் ஒன்றும் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஆமாம், அதை தான் போட்டிருக்காங்க. சூஸ் ஐட்டம் போட்டு இன்ஃபர்மேஷன் ஃபைவ். ஓகே, அதாவது இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா இதில் ஒரு இதில் ஒன்று செலக்ட் பண்ணணும், அதில் ஒன்று செலக்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். செலக்ட் பண்ணி
அதை வச்சு தான் நம்ம ஸ்பின் பண்ணணும். ஸோ இதில் வந்து எது செலக்ட் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் குழப்பமாக இருந்துச்சு. ஸோ பண்டிலோட எனக்கு வந்து MP40 ஸ்கின்னு முக்கியம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா MP40 வந்து அருமையான கன்று, அதுக்கான ஸ்கின்னு வேணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதனால் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து எனக்கு வந்து பாண்டா எல்லா பெட்டும் இருக்குது. ஸோ ஓகே, பாண்டாவுடைய அந்த ஸ்கின்னை நம்ம எடுத்துக்கலாம். பாண்டாவோட ஸ்கின்னை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு அதை கன்ஃபார்ம் கொடுக்குறேன். நான் MP40 பாண்டா ஸ்கின்னையும் வச்சு நான் செலக்ட் கொடுத்துக்கிறேன். இதுக்கு ஒரு வாட்டி வேறு எதாவது பெஸ்ட்டாக இருக்கான்னு பார்ப்போம். வேறு எதுவும் ஓகே, MP40 ஓகே தான். பண்டிலோடு எனக்கு MP40 ஓகே தான். பாண்டாவும் பாண்டா ஓகே, ரெண்டு தான் ஓகே, கன்ஃபார்ம் கொடுத்துருவோம். ஸோ கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வருது ஃப்ரெண்ட்ஸ். கன்ஃபார்ம் கொடுத்த பிறகு அவங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 4 கொடுக்குறாங்க. அதாவது 4ல என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு வந்து கேரக்டர் லெவல் 4 கொண்டு போகிறதுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து எல்லுன்னு போட்டிருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா வந்து ரெக்கார்டுன்னு அப்படின்னு ஒன்று வருது. என்னென்னா இதில் நீங்கள் ஸ்பின் பண்ணக்கூடிய ரெக்கார்ட்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து அதில் வரும்பொழுது. அதுக்கப்புறம் க்வெஸ்சன் மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து என்ன போட்டிருக்குனா ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா September 13 ஆரம்பிக்குது, 2019 முடியுது. அதாவது September 13 ஆரம்பித்து 19ஆம் தேதியோடு முடியுது இந்த ஈவெண்ட்டு. ஸோ சூஸ் ஒன் ஆஃப் த 6 prizes. ஓகே, அதுதான் இவங்க ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த பண்டில்ஸு அந்த கன்ஸ்கின் இருந்ததுல ஃப்ரெண்ட்ஸ் 6 இது. ஸோ அதில் ஏதாவது கிராண்ட் ப்ரைஸில் ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணணும். ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் வந்து அந்த நார்மல் இருந்துச்சுல சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு அந்த சர்ப்ரைஸில் நீங்கள் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கணும். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிட்டு நீங்கள் கன்ஃபார்ம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 4th பாயிண்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்ஃபார்ம் பண்ண 2 prizes இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறமேட்டு அது இல்லாமல் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து சில ப்ரைஸஸ் ஆட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதான் பார்த்தீங்களா மொக்க ப்ரைஸ் இது ஒரு 4-5 ஆட் பண்ணியிருந்தாங்களோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி இந்த 2 ஒரு கெத்தான ப்ரைஸ் கொடுத்துட்டு மீதி 4 மொக்க ப்ரைஸாக வைப்பாங்க. ஏன்னா வந்து டைமண்ட்ஸ் அப்போ தான் நீங்கள் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்ட்டு. 5வதுக்கு இருக்க லைன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வின் பண்ணக்கூடிய உங்களுடைய கிஃப்ட்ஸ் எல்லாமே ப்ரைஸஸ் எல்லாமே வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 6வது லைனில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து நீங்கள் வின் பண்ண ப்ரைஸஸ் எல்லாமே அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆப்ஷன்ஸ்லேருந்து அது ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும். ஸோ இது இல்லாமல் பேலன்ஸ் இருக்கிறத நீங்கள் அகெயின் ஸ்பின் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 7வது பார்த்தீங்கன்னா தான் இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இதில் என்ன போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஸ்பின் ஒரு ஸ்பின்னுக்கு வந்து 99 டைமண்ட் ஃபஸ்ட்டு ஸ்பின், 2வது ஸ்பின் 199 டைமண்ட், 3rd ஸ்பின்னுக்கு பார்த்தீங்கன்னா 399 டைமண்ட், 4th ஸ்பின் பார்த்தீங்கன்னா 599 டைமண்ட், 5th ஸ்பின் பார்த்தீங்கன்னா 799 டைமண்ட். ஸோ 6th ஸ்பின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் 1000 டைமண்ட் கிட்டே வந்துடுது. ஒரு 1000த்துக்கு ஒரு டைமண்ட் தான் கம்மியாது. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கிட்டேருந்து ஹேக் பண்ணி எடுக்க போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் டைமண்ட்ஸை. ஹேக் ஸ்டோர்னால் இது தான் பொழுது. ஹேக் எப்படி நம்மக்கிட்ட அந்த டைமண்ட்ஸை குறைக்கிறது அப்படின்ற பிளானில் பண்ணியிருக்காங்க பொழுது இது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் அது 8வது பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா சேம் தான், அதே தான் நான் ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் தான். ஸோ இதெல்லாம் வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம போயிட்டு இதை ஸ்பின் பண்ணி பார்ப்போம். ஸ்பின் பண்ணானா இங்கே வந்து 9 டைமண்ட் இருக்குது. ஒருவேளை முதல் ஸ்பின் வந்து 9 டைமண்ட், அதாவது ட்ரையல் மாதிரி கொடுக்குறாங்க பொழுது. ஸோ இதில் உங்களுக்கு கிடைச்சா லக்கு, கிடைக்கலன்னா அதுக்கப்புறம் 99 டைமண்ட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வரக்கூடிய ஸ்பின்னு வீட்டில் யாரோ ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட்டு யாரோ ரிக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க இருந்தது. ஓகே, திருப்பி ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், முதல் ஸ்பின் மட்டும் 9 டைமண்ட் போகுது, மற்றது அதுக்கப்புறம் 99 டைமண்ட் ஆரம்பிச்சு 1000 டைமண்ட் வரைக்கும் வருது. ஓகே, முதல் ஸ்பின் பண்ணி பார்ப்போம். முதல் ஸ்பின் 9 டைமண்ட் தான் போயிருக்கு. ஸோ ஸ்பின் ஆகுது பார்ப்போம். சுற்றி சுற்றி வருது, என்ன வரப்போகுதுன்னு தெரியல. வச்சாங்க ஆப்பு. நம்மளுக்கு வந்திருக்க ஸ்பின்னில் கிடைச்சது இந்த தான் பாக்ஸ். இந்த பாக்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே என்ன கிடைச்சது நம்ம அப்புறம் போய் பார்ப்போம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் ஸ்பின்னுக்கு மட்டுமே 9 டைமண்ட், அதுக்கப்புறம் வரக்கூடிய ஸ்பின் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகம். அதுக்கடுத்து வரக்கூடிய ஸ்பின் பார்த்தீங்கன்னா 99 டைமண்டில் ஆரம்பித்து 199, 399, 599, 799, அதுக்கப்புறம் 1000 டைமண்ட் வரைக்கும் கொண்டு போகிறாங்க. ஸோ இது ஹேக்கர் ஸ்டோருன்றது எது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து ஹேக்கர் கிடையாது, ஹேக்கரான ஸ்டோர் கிடையாது. ஃப்ரீ ஃபயர் நம்மளோட டைமண்ட் ஹேக் பண்ணி எடுக்கிறதுக்கான ஒரு ஐடியான ஸ்டோருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸை செலக்ட் பண்ண சொல்லிவிட்டு நம்மக்கிட்ட இருக்க டைமண்ட்ஸ் எல்லாமே அவங்க ஹேக் பண்ணி எடுக்க பார்க்குறாங்க.
ஸோ கொஞ்சம் உஷாராக இருங்க, முதல் ஸ்பின்னோடு நிறுத்திக்கிங்க, அதுதான் நல்லது. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பின் பண்ணிங்கன்னா டைமண்ட்ஸ் வந்து வேஸ்ட்டாக தான் போகும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சு அடுத்து ரெண்டாவது ஸ்பின் பண்ணியிருந்தேன்னா எனக்கு வந்து பெட்டுடைய ஃபுட்டு தான் கிடச்சிருக்கும். மூணாவது ஸ்பின் பண்ணியிருந்தேன்னா எனக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பவுண்ட்ரி டோக்கன் தான் கிடச்சிருக்க வாய்ப்பு உண்டு. நாலாவது ஸ்பின்ல எனக்கு வந்து கேரக்டர் லெவல் 4 கிடைக்க தான் வாய்ப்பு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தான் எனக்கு 5-6 ஸ்பின்ல தான் வந்து அந்த பாண்டாவும் அதுக்கப்புறமேட்டும் அதோடைய MP40 ஸ்கின்னும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் உங்களுக்கு இல்லை எனக்கு ஒரு முல்லா 1-2-3 ஸ்பின் வரைக்கும் பண்ணுவேன் நான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஓகே ஃப்ரெண்ட், நீங்கள் தாராளமாக பண்ணி பாருங்கள். ஸோ யாருக்கு லக் இருக்குன்னு பார்ப்போம். லக் இருந்து உங்களுக்கு கிடைச்சிருந்தால் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.